ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம கிளேஸ் ட்ரேடிங் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய ஃப்ரான்ச்சைசி அண்டு மினி ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லக்கூடிய கல்வே ஷாப்புங்க எந்தெந்த ஏரியாவில், எந்தெந்த ஸ்டேட்டில், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில், எந்தெந்த சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட 3000 ஷாப்புக்கு மேலே இருக்குது. 3000 மினி பிரான்ச்சுக்கு மேலே கிளேஸ் கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொரோனா இஷ்யூக்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கூட கிடையாது. தமிழ்நாட்டிலையும் இப்போ 20 மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அட்ரஸ் எல்லாம் நமக்கு ஒரு சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை எப்படி பார்க்கறது, எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் கூட கம்பெனியில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடின்றது இருக்கும். அந்த ஐடியை ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. கூகுளில் நம்ம கேல்வி லாகின் வெப்சைட்ன்றத போய்ட்டு கேல்வி லாகின் பேஜ்ன்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேல்வி லாகின் பேஜை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்றத போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் போட்டு ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இது நம்மளுடைய ஐடி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலு, பேன் கார்டு டீட்டெயிலுன்றது இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்ன்றது இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃப்ரான்ச்சைசிஸ் அண்டு கேல்வி ஷாப்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதில் அவர் ஃப்ரான்ச்சைசின்றத செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா டோட்டலாக இந்தியாவில் ஃபுல்லாக எந்தெந்த ஸ்டேட்டில் நம்ம ஃப்ரான்ச்சைசின்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து நம்மளுடைய கேல்வே ஷாப், அதாவது மினி ஃப்ரான்ச்சைசி எங்கே இருக்குது, கேல்வே ஷாப்புங்க எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னாக்கா கேல்வே ஷாப்புன்றத டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த ஸ்டேட்டில் நம்மளுடைய கிளேஸ் ட்ரேடிங் இந்தியா ப்ரைவேட்ல கேல்வே ஷாப்புங்க மினி ஃப்ரான்ச்சைசிங்க ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணதும் உள்ளே உங்களுக்கு ஏடிசட் எல்லா மினி ஃப்ரான்ச்சைசியோடைய, அதாவது கேல்வே ஷாப்புங்களுடைய, கேல்வே ஷாப் ஃப்ரான்ச்சைசிங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரான்ச்சைசியோடைய, மினி ஃப்ரான்ச்சைசியோடைய நேம் என்ன, அந்த ஷாப்புக்குண்டான கோடு என்ன, ப்ளஸ் அதனுடைய அட்ரஸும் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு ஷாப்புடைய டீட்டெயிலையும் ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைசியுடைய டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே உங்களுக்கு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எதனா செமினார்ன்றதை அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை எதனா ப்ராடக்டை பற்றி டவுட்ஸ்ன்றதை கேட்கணுனாலும் சரி, எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் நீங்கள் அங்கே போய்ட்டு கேட்கும்போது உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் கூட. ஒரு சில பொருள் கேல்வே கார்டில் அவைலபிளாக இருக்காது. அந்த ப்ராடக்ட் எல்லாம் கேல்வே ஷாப்பில் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்க வரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி மினி ஃப்ரான்ச்சைசிங் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் தெரியும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கோசம் இந்த வீடியோன்றதை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசியோடைய டீட்டெயிலானது இருக்குது. தனலட்சுமி என்டர்பிரைசஸ், AE0 நேருஷு புத்திங்கிவனம், தமிழ்நாடு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இன்றைக்கி உண்டான வீடியோ இதுதான். இதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். கரெக்டாக எங்கெங்கே அட்ரஸ்ஸு, எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஃப்ரான்ச்சைசிங் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசிக்கு நீங்கள் போயிட்டு ப்ராடக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது அனுபவம், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.